இன்னைக்கு நாம நூரிஸ் கிச்சனில் உளுத்தம்பருப்பு முட்டை தோசை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் உளுத்தம்பருப்பு 1 கப் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன், 2 ஸ்பூன் அரிசி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன், 1/2 கப் சர்க்கரை, 2 முட்டை. இப்போ உளுத்தம்பருப்பு தோசை எப்படி ஊற்றுறதுன்னு பார்க்கலாம். உளுத்தம்பருப்பு தோசைக்கு இப்போ நம்ம பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்சியில் உளுத்தம்பருப்பையும் அரிசியையும் ஒன்றா போட்டு வடைக்கு அரைக்கிற மாதிரி நல்லா திக்காக அரைச்சிக்கோங்க. நான் எவ்வளோ திக்காக அரைச்சிருக்கேன் பாருங்கள், அந்த மாதிரி நல்லா திக்காக அரைச்சிருக்கோங்க. இப்போது எடுத்து வச்சுருக்கிற முட்டையை சேர்த்துக்கலாம். அடுத்து எடுத்து வச்சுருக்கிற சர்க்கரையும் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரை கரைஞ்சதும் மாவு கொஞ்சம் தண்ணி போல் ஆகிடும், அது பயப்பட வேண்டாம். நீங்கள் மாவு அரைக்கும் போதே ரொம்ப தண்ணியாக அரைச்சிட்டிங்கன்னா சர்க்கரை கரைஞ்சி ரொம்ப தண்ணி ஆகிடும். அதனால் மாவு அரைக்கும் போது கொஞ்சம் நல்லா திக்காக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு மாவு நல்லா கரெக்டான பதத்தில் இருக்கும். கேஸை பற்ற வச்சு ஒரு தவா வச்சுக்கோங்க. நல்லா தேவையான அளவு நல்லெண்ணெய் போட்டுக்கோங்க. கேஸை சிம்லேயே வச்சு இந்த தோசையை செய்யுங்க. தோசை மாவை 1/2 கரண்டி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு தேய்க்காமல் அப்படியே விட்டுருங்க. அப்போ தான் பேன் கேக் மாதிரி நல்லா சூப்பராக ஸ்பாஞ்சியாக வரும். இப்போ தோசை செவந்திருக்கான்னு பார்க்கலாம். எப்படி தவாவில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் எப்படி வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நாம் தோசையை திருப்பி போட்டுக்கலாம். தோசையை லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா நடுவில் கொஞ்சம் மாவாக இருந்தாலும் நல்லா வெந்துடும். உளுத்தம்பருப்பு தோசை 2 பக்கமும் வெந்து கோல்டன் ப்ரௌனில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் கேஸை ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.